ஹே காய்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் விலாக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைரவி அதாவது வந்து நம்ம சிப்பிப்பாறு பிரீட் வந்து ஓனர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து கம்பேனியனாக இருக்காங்கன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மாடி மேலே வந்து பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இது அந்த பில்டிங் மேலே ஆளும் ஏறினதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏறுறேன். பைரவி பார்த்தீங்கன்னா அவளுக்கும் பழக்கமே இல்லை, ஏறினதே இல்லை. ஸோ நான் ஏறிட்டு கூப்பிட்டு வேறு வழி இல்லாமல் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஏறிடுவான். ஸோ இந்த பில்டிங் இல்லை, இப்போ நான் தண்ணியில் இறங்கிட்டு கூப்பிட்டுருந்தாலும் தண்ணியில் குதிச்சுட்டு இருக்கோம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சிப்பிப்பாறை பிரீடே வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், ஓனருக்கு வந்து அவ்வளோ கம்பேனியாக இருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் அவங்க கூடவே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் டைம்னால வந்து அவ்வளோ பயந்து கொஞ்சம் பொறுமையாக அப்படி இப்படியே ஏறிட்டா ஒரு வழியாக. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இறங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயப்படுவான். அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறிடும், ஈஸியாக இறங்கிடும். அதுக்கப்புறம் நான் சும்மா அவுத்து விட்டா கூட மாடிக்கு வந்து மாடியெலாம் சுற்றிட்டு இந்த இடத்துல ஏறிட்டு ஒரு விசிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குவாங்க அவங்க. ஓகே, இப்போ நான் கீழே இறங்க போகிறேன், அது பயிர் எப்படி கீழே இறந்து பார்ப்போமா? ஆ ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருனா செப்பிப்பாறையோ இல்லை கண்ணியோ வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் டாகோட பிஹேவியர் எப்படி பற்றியும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.